நம்ம டெய்லி அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றது நம்ம வாழ்ற வீட்டில் தான். சந்தோஷம், சோகம், கோபம்னு பல உணர்வுகளை நம்மளோட சேர்ந்து அனுபவிக்கிறது நம்மளோட கனவு வீடு தான். அப்படிப்பட்ட ஒரு கனவு வீட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு அமைஞ்சிருக்க மொத்த லேண்ட் ஏரியா 4000 சதுரடி. அதுல 4100 சதுரடிக்கு 5 பெட்ரூமோட கட்டப்பட்டிருக்க லக்ஸரி பங்களாவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த லக்ஸரி வீடு பாத்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஹைலைட்ஸ்னு பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங்ல ஒரு ஹேங்கிங் வெர்டிகல் கார்டன், செப்பரேட்டா ஒரு ட்ரை கிச்சன், வீட்டோட இன்டீரியர்ஸ், அதுக்காக கொடுத்துருக்க லைட்டிங்ஸ், அப்புறம் ஸ்டேர்கேஸ் ஏரியால ஹை ரூஃப் யூஸ் பண்ணி நேச்சுரல் லைட் உள்ள வர மாதிரி இந்த வீட்டோட பிளான் அமைஞ்சிருக்கு. இந்த ஹைலைட்ஸ் எல்லாம் இந்த வீட்டுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகிருக்குன்னு நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாக்குறதுக்கு ஒயிட் அண்ட் பிளாக் தீம்ல ரொம்பவே பிரம்மாண்டமா கட்டியிருந்தாங்க. இந்த வீட்டில் கார் பார்க்கிங் அண்ட் என்ட்ரன்ஸுக்குன்னு 2 செப்பரேட்டான கேட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே லெஃப்ட் சைடில் ரொம்ப அமேசிங்காக ஒரு கார்டன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி நான் வேற எங்கேயுமே பார்த்ததில் ரொம்பவே யூனிக்காகவும் ஹைலைட்டாகவும் இருந்துச்சு. இது பார்க்கறதுக்கு கேட்டுக்கு ஆப்போசிட் சைட் பார்க்குறப்போ கேட்டில் இருக்க மாதிரியே ட்ரீ டிசைனோட ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருந்தாங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. மெயின் டோருக்கு பக்கத்தில் 3D எம்போஸ் பண்ணி ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. கப்பா ஸ்டைலில் இந்த ஸ்டோன் ஒர்க்கை நேரில் பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக நல்ல ஃபீலை கொடுத்துச்சு. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போனதும் சின்னதாக ஒரு லாபி மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. லாபியை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா ஒரு லிவிங் ரூம் இருக்கு. அதுக்கு வாலில் மிரர் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே செம்ம ரிச் ஃபீலை கொடுத்துச்சு. இந்த ஹால் ரொம்பவே ஸ்பேஷியஸா இருந்துச்சு. ஹாலோட சைஸுக்கு ஏத்த மாதிரி ஃபர்னிச்சர் ஒர்க்ஸ், ஃபால் சீலிங்ஸ், லைட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளவு சூப்பரா ரிச்சா இருந்துச்சு. ஹால்ல இருந்து வெளியில வந்தா நடுவில் ஒரு வாக்கிங் ஸ்பேஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த வாக்கிங் ஸ்பேஸ்ல லைட்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணி லெஃப்ட் சைட் வால்ல வுட் ஒர்க் பண்ணி ஷோ பீஸ் எல்லாம் டெக்கர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் ராயல் லுக்கில் ஒரு ஸ்டார் கேஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே இருக்க மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு கிராண்டாக பண்ணியிருந்தாங்க இன்டீரியர் ஒர்க்ஸ். இந்த வாக்கிங் ஸ்பேஸை கிராஸ் பண்ணி உள்ளே போனோம்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஒரு ப்ரைவசி லிவிங் ரூம் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு பேரலாக பார்ட்டிஷன் பண்ணி டைனிங் ஹாலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஹால் 2 சைட்லேருந்தும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க. அதுதான் இதோட ஹைலைட்டாக இருந்துச்சு. இந்த ஹாலோட கார்னர்ஸ்ல கார்னர் விண்டோஸ் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அந்த விண்டோஸ்ல இருந்து பார்த்தோம்னா வெளியில இருக்க அந்த கார்டன் தெரியற மாதிரி ரொம்பவே யூனிக்கா டிஃப்ரெண்டா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதே மாதிரி டைனிங் ஹாலுக்கு பக்கத்துலயும் ஒரு விண்டோ இருக்கு. அங்க இருந்தும் நம்மளால அந்த கார்டனை பார்க்க முடியுது. வீட்டுக்கு வெளியில நிறைய சின்ன லான் மாதிரி கார்டனிங் பண்ணியிருந்தாங்க. அது வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தா தெரியற மாதிரி பண்ணியிருந்தது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. டைனிங் ஏரியால வாஷ் பேசினுக்கு மேல 3 கண்ணாடி கொடுத்து அதுக்குன்னு தனியா ஒரு டிசைன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைனிங் ஏரியால கிராக்கரி யூனிட்டை சூப்பரா டிசைன் பண்ணி லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ஸ்பேஸ் மேனேஜ் பண்ணியிருக்க விதம் பார்க்கவே ரொம்ப ரிச்சா ராயலான ஃபீலை கொடுத்துச்சு. டைனிங் ஏரியால இருந்து கிச்சனுக்கு போறதுக்கு ஒரு ஸ்லைடிங் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்லைடிங் டோரை ஓபன் பண்ணி கிச்சனுக்குள்ள போனதும் ஃப்ளோரிங்க்கு ஏற்ற மாதிரி கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சிம்பிளான ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருந்தாங்க. மெயின் கிச்சனுக்கு உள்ளேயே இன்னொரு ட்ரை கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரை கிச்சன் மேலே ஓப்பனிங்கோட இருந்துச்சு. ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் குக் பண்றப்போ அந்த ஸ்மெல் அண்ட் புகை உள்ள வராத மாதிரி இந்த ட்ரை கிச்சனை பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இந்த ட்ரை கிச்சன் கான்செப்ட். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 16x16 கட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் கபோர்ட் அண்ட் இன்டீரியர் ஒர்க்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபால் சீலிங், கபோர்ட் ஒர்க்ஸ், இன்டீரியர்ஸ் எல்லாமே ஒரே கலர் அண்ட் தீமில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. Thank you.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட ஸ்டார் கேஸ் தான். ஸ்டார் கேஸ் வந்து ஹை ரூஃப் மாதிரி ப்ரொவைட் பண்ணி அதுக்கு நடுவில் நேச்சுரல் லைட் உள்ள வர மாதிரி கிளாஸஸ் எல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க. அந்த வால்ல 3D டெக்ஸ்சர் மாதிரி ஹெக்ஸகன் ஷேப்ல பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வித்தியாசமா செம்மையா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு. படிக்கட்டு ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனீங்கன்னா 17x15 சைஸ்ல ஸ்பேஷியஸான ஒரு லான்ச் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா ஒயிட் தீம்ல பார்க்கவே ரொம்ப நீட்டா இருந்துச்சு இந்த ஏரியா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மொத்தம் 3 பெட்ரூம் கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் டிஃப்ரெண்டான கலர்ஸ் அண்ட் தீம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல சிம்பிளான இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த பெட்ரூம் பார்த்தோம்னா உள்ள நுழைஞ்சப்பவே ஒரு சின்ன ஃபாயர் ஏரியா மாதிரி கொடுத்து அதுக்கு பெபிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்து டிஃப்ரெண்டான ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு கிரே அண்ட் ஒயிட் தீம்ல யூனிக்கான ஃபால் சீலிங்கோட பண்ணியிருந்தாங்க. ரைட் சைட்ல ஒரு கபோர்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்டார் கேஸுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரேஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட் டைமில் இந்த வீட்டை பார்க்குறப்போ இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லைட்டிங்கோட வேற லெவல் ஃபீலை கொடுத்துச்சு இந்த வீடு நமக்கு. இந்த வீட்டை ஃபுல்லாக கட்டி அதுக்கான இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் ஃபுல்லாக பண்ணி முடிச்சது S2C Designs ஒரு கம்பெனி. நீங்களும் இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணணும் இல்லை புதுசாக வீடு கட்டணும் டிஃப்ரெண்டாக வீடு கட்டணும்னு ஆசையில் இருந்தீங்கன்னா S2C Designs நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களை வந்து சேர பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.